6.2க்கு வந்துட்டோம். எக்ஸசைஸ் 6.2ல் சம் நம்பர் 1, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்ஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1,1 அப்படின்னு சொல்லிட்டு 4 சப்டிஷன் இருக்கு. ஸோ 4 ப்ராப்ளம் இது சரியலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வேணும். அது பாசிங் த்ரூ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் த்ரூ அந்த பாயிண்ட் ஒரு பேர் தரலாம். ஸோ ஏ நேம்லி 1,1 அண்ட் ஹேவிங் y இன்டர்செப்ட் வந்து -4. y இன்டர்செப்ட் வந்து -4 ரைட். ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, y இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க ரைட்டா. இப்போ y இன்டர்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். y இன்டர்செப்ட்னா என்ன, y ஆக்சிஸை இந்த லைன் வந்து அதாவது -4 அப்படிங்கிற இடத்துல அது என்ன செய்யும், கட் பண்ணும். ஸோ இந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், 1,1 இந்த இடத்துல இருக்கும் மேக்கிங் ஒய் இன்டர்செப்ட் -4. ஸோ இது வந்து ப்ளஸ் ஒய், இது வந்து மைனஸ். அப்போ நிச்சயமாக இந்த இடத்துல நீங்கள் இப்போ இந்த நீளமாக போடுறேன் ஒய் டேஷ். ஸோ இங்கே சப்போஸ் -1, -2, -3 இது -4 இருக்கும்போது, நீ இப்போ நம்ம பேசுகிற லைன் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகும். ஓகே, இந்த லைனோட y இன்டர்செப்ட் வந்து -4. இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருச்சு, தட் இஸ் 0,-4 ஓகேயா. ஸோ இப்போ இந்த லைன் மேலே இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு, 1,1 இருக்கு, 0,-4 இருக்கு. ஸோ 2-point ஃபார்முலா வச்சு செய்யலாம் என்ன, அல்லது என்ன செய்யலாம்னா y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் c அப்படிங்கிற அந்த ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, ஒய் இன்டர்செப்ட் புரியுது. அதில் கூட நம்ம என்ன செய்யலாம், இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது m கிடைச்சோம், இந்த பாயிண்ட்டை போடும்போது எம் கிடச்சிடும். ஸோ ரெண்டு விதமாக இந்த சம் நம்ம செய்யலாம். ஸோ நான் ரெண்டு மாடலும் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் கரெக்டா, ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ ஒய் இன்டர்செப்ட் வந்து -4 தட் ஃபோர் த லைன் பாசஸ் த்ரூ, த லைன் பாசஸ் த்ரூ ஆல்சோன்னு கூட போடலாம், ஆல்சோ த லைன் பாசஸ் த்ரூ 0,-4. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு அசியூம் பண்ணியிருக்கேன், அப்போ இந்த பாயிண்ட்டை நான் என்ன செய்யலாம், பி அப்படின்னு நான் அசியூம் பண்ணலாம். இப்போ எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வேணும். ஸோ அந்த லைன் பேர் வந்து L1 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த L1 லைன் வேணும். ஸோ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், y-y1/y1-y2=x-x1/x1-x2 இதை யூஸ் பண்ணி செய்யலாம். ஸோ இதில் ஏ பாயிண்ட்டில் 1,1 அதை நம்ம x1y1 வச்சுக்கலாம். ஸோ ஏ வந்து 1,1, பி வந்து 0-4, இது x1y1, இது x2y1. அப்போ லைன் எழுதும்போது ஒய் மைனஸ் ஃபஸ்ட்டு இந்த 1, அடுத்து 1, இதில் சைன் மாற்றினா +4 இஸ் ஈக்குவல் டு x- இந்த 1/ அந்த 1 போட்டு இந்த சைனை மாற்றணும், 0 சைனே கிடையாது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா y-1/5 இஸ் ஈக்குவல் டு x-1/1 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம 5-1 வந்து மீனிங்கில் சுற்றலாம், 5 க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும், y-1 இஸ் ஈக்குவல் டு 5×x-1 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணும்போது 5x-5 இது y-1. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 5x-5, இந்த -1 அன்ட்டு போனால் +1. அப்போது இந்த L1 யார் அப்படின்னு கேட்டால் y இஸ் ஈக்குவல் டு 5x-4 கரெக்டாக. ஸோ இந்த இதை என்ன செய்கிறேன், 2-point ஃபார்முலா வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ அந்த y இன்டர்செப்ட் ஃபார்ம் வச்சு என்ன செய்யலாம், ஸ்லோப் y இன்டர்செப்ட் ஃபார்ம் வச்சு கூட இந்த சம் தான் செய்யலாம். ஸோ இப்போ நான் செகண்ட் மெத்தட் பண்ண போகிறேன். ஸோ இதே L1 எனக்கு வேணும், இந்த L1 லைன் எனக்கு வேணும்னா இது எது வழியாக பாஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஒரு பாயிண்ட், வாட் இஸ் தட் பாயிண்ட், அ பாயிண்ட் ஏ தட் இஸ் 1,1 கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் ஒய் இன்டர்செப்ட், ஒய் இன்டர்செப்டோட எழுத்து வந்து சி. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், L1 இந்த வடிவத்தில் கொண்டாடணும்னு பார்க்குறேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு mx+c.
இப்போ இந்த ஏ 1.1 வந்து லைஸ் ஆன் திஸ் கரெக்டாக ஏ லைஸ் ஆன் திஸ் ஆ இது லைஸ் ஆன் திஸ் அப்படின்னா எக்ஸ்க்கு 1 போடு ஒய்க்கு 1 போடுங்க சி இருக்கிற இடத்துல மைனஸ் 4 ஸோ ஒய் வந்து 1 ஸோ எம் இன்டு 1 சி வந்து மைனஸ் 4 தேர்ஃபோர் எம் மைனஸ் 4 வந்து 1 இப்போ இந்த மைனஸ் 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 வரும் அப்போ எம்மோட வேல்யூ வந்து 5 ஸோ எனக்கு எம் கிடச்சிச்சா இதை தூக்கி நான் என்ன செய்யணும் இதே எல்வனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ இந்த மெத்தடை விட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி ஸோ எல்வன் இஸ் நத்திங் பட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் எம்க்கு பதிலாக 5 எக்ஸ் இந்த சி வேல்யூ வந்து மைனஸ் 4 சால்வ் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டு மெத்தட் இருக்குது ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணி பார்த்தா இதை விட இது நல்லாயிருக்கு ஓகே செகண்ட் இது நம்ம அப்புறம் பார்ப்போம் பாய் Thank you.